கோதுமை ரொட்டி செய்யறதுக்கு நாம இப்ப பச்சை மிளகா பறிச்சுக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். பாருங்க, இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், மேல் நோக்கி மேல பத்த மாதிரி இருக்கும். இந்த பச்சை மிளகாலாம் தேவைப்படும். கருவேப்பிலை கொஞ்சம் பறிச்சுக்கலாம். பாருங்க நல்லா இருக்கு. ரெண்டு கொத்து பறிச்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவில் ரொட்டி. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுன்னா பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கோதுமை மாவு, உப்பு, இதெல்லாம் தேவைப்படுங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய வெங்காயம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ 2 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை ரொட்டிக்கு வந்து தேவையான அளவு 2 கப் கோதுமை மாவு எடுத்தாச்சுங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இப்போ வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்தியாச்சு. இதில் வந்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்தியாச்சுங்க. இப்போ பாருங்க, 5 வந்து பச்சை மிளகாவை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா கூட சேர்த்துக்கலாங்க. வரமிளகா சேர்த்தனாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். இதில் வந்து லைட்டாக மட்டும் தண்ணி கலந்து அப்படியே பிணைஞ்சிக்கலாம். ரொட்டிக்கு வந்து ரொட்டி பதத்தில் கலந்துக்கலாம். இதில் வந்துங்க 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி மாவு போடுற மாதிரி இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது வந்து அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இதில் பிணைஞ்சி வச்சுக்கோங்க. ராகி ரொட்டிக்கு என்ன பதத்துக்கு பண்ணுவீங்களோ அதே மாதிரி பிணைஞ்சி வச்சிங்கன்னா போதுங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ராகி ரொட்டி மாதிரியே. இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சட்னி எதுவும் தேவையில்லை, இதுலேயே எல்லாம் இருக்கனால நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சாச்சு, இது நல்லா சூடாயிடுச்சுங்க. இதில் வந்து அடியால் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஆயில் மட்டும் போட்டுக்கலாம். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ஆயில் தேவை இல்லைங்க. இது வந்து சாதா, இதனால கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கலாம். பாருங்கள், தோசைக்கல் வந்து சூடாயிடுச்சு. இதில் வந்து இப்படி இந்த இதை மாவு வந்து உருட்டி வச்சது இப்படி உருண்டியாக எடுத்துக்கலாம். இதை வச்சு அழுத்தி விட்டுக்கலாம், சுடாது. இப்படி நம்ம மாவு மேலே தாங்க அழுத்துறோம், சுடாது மொத்தமாக இருக்கனால. அப்படியே லைட்டாக தண்ணியை வந்து தொட்டுக்கோங்க. மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மேலே அப்புறம் மட்டும் தண்ணி தொட்டு இப்படி அழுத்தி விட்டுட்டு இருந்தால் ரெடி ஆகிடும். எவ்வளோ சன்னமாக இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே வேகுங்க, ஈஸியாக. இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கறிக்கிறோம், உள்ள வந்துருக்காது. ஆனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு அப்படியே மெதுவாக எவ்வளோ பிடிக்கும், அப்படி லைட்டாக சுடாது. அப்படியே மேலே ஒரு மேலே இப்படி பண்ணோம்னா பாருங்க அழகாக ரொட்டி ரெடி ஆகிடும். மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், நல்லா அழுத்தி விட்டுட்டு. மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க, அது மேலே அப்போ தான் நல்லா மொறுமொறு வேகும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. ஒரு பக்கம் வந்துருச்சுங்க, அடுத்த பக்கம் திருப்பிக்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெய் விட்டதுனால அடியில் பாருங்க ஒட்டுங்க, ஒட்டலை பாருங்க, செம கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறு நீங்கள் நல்லா வெந்தடிச்சு பாருங்க. அரிசி சேர்த்ததுனால நல்லா மொறுமொறுனு இருக்குங்க. அரிசி ஆப்ஷன், அரிசி மாவு ஆப்ஷன் தாங்க. நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லா விட்டுலாம். பின்னாடிலாம் கோல்டன் ப்ரௌனை நல்லா வெந்துடுச்சுங்க பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். மேலேயும் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க, அருமையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ராகி ரொட்டி எப்படி இருக்கும் அதே மாதிரி இதுவும் இருக்கும். கோதுமை டேஸ்ட்டில் கோதுமை எப்படியும் ஹெல்த்தி தான், அதனால கோதுமையிலே செஞ்சு தின்னுங்க, நல்லாயிருக்கும். டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் இது செஞ்சு சாப்பிட்லாம், கம்மி கலோரி தான். இந்த டிஷ் தான் எங்கள் அக்காவுக்கு ஃபேவரட்டான டிஷ். இது எவ்வளோ எவ்வளோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருப்பா. மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி.
பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்படி லைட்டா லைட்டா நடுவால் நடுவால் இப்படி கீறி கீறி விட்டீங்கன்னா நல்லா ஆவிலாம் உள்ள போய் நல்லா வெந்துடும். ரொட்டி ஓவரா கிண்டி விட்டீங்கன்னா உடஞ்சு பார்த்து பண்ணுங்க. இது நல்லா இருக்கும் பாருங்க. வந்துருச்சு, நம்ம இதுல எடுத்துக்கலாம், எடுத்து சாப்பிடலாம். பாருங்க உடையாம எடுத்தாச்சு. உடஞ்சிருச்சாலும் போட்டு தாங்க சாப்பிட போறோம், ஒரு பிரச்சனை இல்லைங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்குங்க. டேஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. பாருங்க சுவையான கோதுமை ரொட்டி, இயற்கையை ரசிச்சுட்டே சாப்பிடலாம் வாங்க.